அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் திருலோச்சன். நான் நட்பை பற்றி திருவள்ளுவரின் பார்வையில் என்ற தலைப்பில் பேச உள்ளேன். முதலில் நட்பு என்றால் என்ன என்று திருவள்ளுவர் தனது நட்பு என்னும் அதிகாரத்தில் கூறியுள்ளார். அதில் எனக்கு பிடித்த குறள் 788, உடுக்கை இருந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கன் கழுவதாம் நட்பு. விளக்கம்: நமது உடை உடலிலிருந்து நலவு முன் அதை எவ்வாறு நம் கைகள் பற்றி பிடிக்கிறதோ அதே போல் நமது நண்பனிற்கு வரும் துன்பத்தை தடுக்க வேண்டும். சரி, நட்பு என்றால் என்ன என்று பார்த்தோம். இப்பொழுது அந்த நட்பை எப்படி ஆராய்ந்து பெற வேண்டும் என்று திருவள்ளுவர் தனது நட்பு ஆராய்தல் என்னும் அதிகாரத்தில் கூறியுள்ளார். அதில் எனக்கு பிடித்த குறள் 792, ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சம் துயரம் தரும். விளக்கம்: ஆராய்ந்து ஆராய்ந்து ஒருவர் நட்பு கொள்ள வேண்டும், இல்லையெல் முடிவில் அவனுக்கு மனத்திற்கு ஒப்ப துன்பம் வரும். சரி, இப்பொழுது நாம் நீண்ட நாள் பழகி ஒரு நல்ல நட்பை பெற்ற பின் அந்த நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் தனது பழைமை என்னும் அதிகாரத்தில் கூறியுள்ளார். அதில் எனக்கு பிடித்த குறள் 810, விளையார் விளையப்படுப்ப பழையார் கண் பண்பின் தலைபிரியாதார். விளக்கம்: நமது நீண்ட நாள் நண்பன் தவறை செய்தாலும் அவனுடனான நட்பு விராது என்றும் பற்றுதல் வேண்டும். அப்படிப்பட்டவனை எதிரிக்கும் பிடிக்கும். சரி, நட்பை பற்றியும் நண்பனை பற்றியும் பார்த்தோம். ஒருவேளை நமக்கு தீயவருடன் நட்பு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் தனது கூடா நட்பு என்னும் அதிகாரத்தில் கூறியுள்ளார். அதில் எனக்கு பிடித்த குறள் 711, பொடுகுவார் போலினும் பண்பலார்கேண்மை பெருகலிர் குன்றல் இனிது. விளக்கம்: உயர் நண்பன் போல் தன்னை காட்டுக்கொண்டு உள்ளத்தே நல்ல பண்பு இல்லாதவரின் நட்பு வளர்வதை விட குறைவதே சால சிறந்தது. திருக்குறளையும் திருவள்ளுவரையும் படிக்காமல் வாழ்க்கை முழுமை பெறாது. நன்றி, வணக்கம்.